ஐயோ, குடும்பமே ஓவர் வாயா இருக்காங்களே. என்ன செஞ்சு தொலைறதுன்னு தெரியலையே. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூடிடுவாங்க. இந்த ராகினி சித்தி வேற எங்க போனாங்கன்னு தெரியல. மாமா போதும் மாமா, இனிமே தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. கௌதம் நீங்க கரெக்டா சொன்னீங்க. மாமா இந்த விஷயம்லாம் இப்ப எதுக்கு மாமா பேசிக்கிட்டு, அதெல்லாம் வேண்டாம் விடுங்கள. இல்லம்மா நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மாமா இப்ப என்ன உங்களுக்கு ஷேர் பண்ணணுமா? சரி இருங்க, நான் எல்லாருக்குமே சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். அதை எல்லாருக்குமே சரியா நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க. சூப்பர். இந்த சீரியஸான சீன் ஒரு நிமிஷத்துல நீங்க காமெடி சீன் ஆக்கிட்டீங்க. அப்பா இனிமே சொத்த பிரிக்கிறத பத்தி பேசுவீங்களா நீங்க? பாத்தீங்களா, யாருக்குமே விருப்பம் இல்ல. புரியுதா? இந்த மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. என்ன ஏண்டா, நான் அவ்வளவு சீரியஸா நினைச்சா அத காமெடி ஆகி விட்டீங்களே. சந்தோஷமா இருக்கப்பா. என்னப்பா? ஆனா ஒரு விஷயம்டா, நான் பெத்த சிங்க குட்டிக்கு எல்லாமே தங்கம்டா, தங்கம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. நீங்களா இந்த மாதிரி ஒத்துமையா இருந்தாலே போதும்டா, நான் 100 வயசுக்கு நல்லா இருப்பேன். 100 வருஷம் இல்ல, 187. அக்கா என்னக்கா இன்னும் தலை சுத்தலாவே இருக்கா? கொஞ்சம் சாப்பிடுங்கக்கா. ஐயோ இல்ல காவியா, என்னால எதுவும் சாப்பிடவே முடியல, கொமட்டிட்டு வருது, எதுவுமே வாயில வைக்க முடியல. அக்கா சப்பாத்தி தானே, ஒண்ணும் பண்ணாது, ஒன்னே ஒண்ணு சாப்பிடுங்க. கால்ல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல, எப்படிக்கா? கொஞ்சம் சாப்பிட முடியல. அக்கா ஒரே ஒரு சப்பாத்தி தானே சாப்பிட்டு பாருங்க. என்ன வேண்டாமே, கொஞ்சமாவது. என்ன காவியா வேணாங்கிறாளா? சரி இத நீ சாப்பிடு, இந்த இத சாப்பிடு. வேண்டாம்க்கா. இங்க பாரு, இது சத்து மாவு, இத சாப்பிட்டா உன் உடம்புக்கும் உன் குழந்தைக்கும் நல்லது. என்னமா சாப்பிடு, சத்துமாவா? ரொம்ப நல்லா இருக்குமா, சாப்பிடு. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி கஞ்சிலாம் நிறைய சாப்பிடணும், சாப்பிடுமா. சாப்பிடு, சாப்பிடுங்கக்கா. நல்லா எங்க ஏ கதிரு, வெளியே யாரும் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. சரிப்பா. சரி நான் சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. நீ சாப்பிடுமா? அக்கா உங்களுக்கு வேணுமா? இல்ல வேண்டாம். யாருமா, யார் வேணும் உங்களுக்கு? இங்க சுப்பிரமணியோட பொண்ணு இந்திரான்றவங்க இருக்காங்களா? அவளா? சரி இங்க இருங்க, நான் போய் அனுப்பி வைக்கிறேன். நல்லா இருக்குல்ல இந்திரா? உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. போ, யாருன்னு பாத்துருவா. என்ன பாக்கிறதுக்கா? ஆமா ஆமா, உன்னை பார்க்கதான். எனக்கு என்னமோ இந்த கோவில் டொனேஷன் கேட்டு வந்திருப்பாங்கன்னு தோணுது. காலையில இங்க பாரு, ஏதாவது சாக்கு வச்சுட்டு வந்திருப்பாங்க. அப்படியே பேசி வாசல்ல அனுப்பி வச்சிரு. போ. டேய் சுமாரா, என்னடா பேசிட்டு இருக்க? விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். மடி இந்திரா, நீ போய் அவங்கள பார்த்து யாரா இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வந்து பேசுமா. சரி மாமா. போமா. ஏன் மாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வெளியில இருந்து ஒரு 50-100 கொடுத்து அவங்கள அனுப்ப போறாங்க, உள்ள வந்தாங்கன்னா 1000-2000 கேட்பாங்க. இது நமக்கு தேவையா? முதல்ல யாருன்னு பாப்போம், அதுக்கப்புறம் மத்தத பேசிக்குவோம். இருங்க வர. பாத்து போ. பாத்துமா பாத்து.
அப்பா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அப்புறம் அக்கா வா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. காவியா நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? மாமா நல்லா இருக்காங்க. என்னம்மா இங்க வாங்கல? நீங்களே வாங்கடா. இத வந்துட்டமா. யாரோ வந்தா தெரியல. மாமா இவங்க எல்லாம் எங்க ஊர்க்காரங்க. வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்ங்க அப்பா. உட்காருங்க. தேங்க்ஸ். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்கடா. கௌரி வந்திருக்கு, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதை கொண்டு வாமா. ஆ சரிங்க ஐயா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு வந்திருக்கோம். அப்படிங்களா? அடடா. ஆமா சார். வாங்க எல்லாரும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நீ எப்படிமா இருக்க? ஆ நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்கம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா எங்களை மாதிரி வசதி குறைஞ்ச பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அலைகள்ன்ற ஒரு சுய உதவி குழு ஆரம்பிச்சு வச்சா. March 8th மகளிர் தினத்துக்காக ஆரம்பிச்சா. அக்கா அது நம்ம ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சா? டைம் போனதே தெரியலக்கா. மடீந்திரா அப்போ ஆரம்பத்துல இருந்தே நீ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்திருக்க. சரி நீங்க சொல்லுங்க. ஆமா சார், இந்திரா தான் இந்த சுய உதவியை ஆரம்பிக்கவே காரணம். இந்திரா வச்சிருந்த கை காசு 2000 போட்டுதான் ஆரம்பிச்சா. அப்புறம் எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் ஆரம்பிச்சு கொடுத்ததே இந்திரா தான். நல்ல திட்டமிட்டு இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்ததே இந்திரா தான். இப்போ நாங்கெல்லாம் பெரிய அளவுல வளர்ந்து நிக்கிறோம். என்ன செய்யறீங்க? உங்க குழுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க எல்லாருமா சேர்ந்து பிசினஸ் செஞ்சிட்டு இருக்கோம் சார். இந்திரா கொடுத்த காசை போட்டுதான் நாங்க ஆரம்பிச்சோமே. செக்கெண்ணிய சுத்தமா செஞ்சு விக்கிறோம் சார். நல்ல குவாலிட்டியா குடுக்கறதால நல்ல வியாபாரமும் ஆகுது சார். ரொம்ப சந்தோஷம். ஓ செக்கெண்ணியா? சரி சரி, இப்ப என்ன இங்க விக்கணுமா? சரி ஒரு 4 லிட்டர் கொடுத்துட்டு போங்க. மாசம் எப்படியும் ஒரு 10 லிட்டர் விப்பீங்களா? என்ன இப்படி பேசுறாரு? 10 லிட்டரா? இல்ல சார், ஒரு மாசத்துக்கு கடலெண்ணெய் மட்டும் 5000 லிட்டருக்கு மேல சேல் ஆகுது. ஓ இன்னும் நல்லெண்ணெய் தேங்காய் நல்லா தனி. இந்த வருஷம் டர்ன்ஓவர் மட்டும் 25 லட்சம் சார். ஆனா பாக்குறதுக்கு நீங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. ஆனா இவ்வளவு சூப்பரா பிசினஸ் பண்ணிருக்கீங்களே, உண்மையிலேயே உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு. அக்கா கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. இந்திரா எப்பவுமே உன்னை பத்தி தான் இவங்க கேட்டுட்டே இருப்பாங்க. அப்படியாக்கா? ஹேமா அங்க பாரு, இந்திரா எல்லா பக்கமும் ஏதோ ஒரு நல்லது செஞ்சுட்டு இருக்கால. ஆமாக்கா, இந்திராக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருக்குல்ல சார். எங்க அலைகள் குழு சார்பா ஆண்டு விழாவை மகளிர் தின தண்ணிக்கு நாங்க நடத்தலான்னு இருக்கோம். நீங்களும் மேடமும் வந்து தலைமை ஏத்துக்கணும், அதுக்காக கூப்பிடதான் நாங்க வந்திருக்கோம். அம்மா வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்க. ஆமாங்க. அது இல்லாம எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வெளியிலலாம் வர முடியல. ஆனா ஜெயா கண்டிப்பா வருவாங்க. மாமா நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டீங்க, அக்காக்கு இதெல்லாம் பிடிக்காது. மாமா எதா இருந்தாலும் அத்தைகிட்ட ஒரு முறை கேட்டு செய்யலாமே. மடி ஜெயா கிட்ட எதுவும் கேட்க வேண்டியதில்லை, எனக்கு நல்லா தெரியும். ஜெயாவுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டேஜில் இருந்து எடுத்து செய்கிற தொழில் வெற்றி அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜெயாவுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அதனால மறுக்காம ஜெயா வருவா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். வர வருஷம் எங்க அலைகள் குழு சார்பா இன்னும் நிறைய ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் இருக்கோம். இன்னும் பிசினஸ் விரிவாக்க போறோம் சார். இந்திரா நீ வந்து முன்னாடி மாதிரியே எங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுமா? அப்படியா அக்கா சொல்றீங்க? ஆரோக்கியமான சுபாக்கா.
சுபாக்கா இங்க வாங்க. நானா? வாங்கக்கா. அக்கா வாங்க போலாம் வாங்க. என்ன போலாம்? கௌரி இதை உள்ள எடுத்து வச்சிரு. சரிங்கம்மா. என்ன இந்திரா? கோமதி அக்கா. இவங்க எங்க பெரிய அக்கா சுபா. வணக்கம். வணக்கம்மா. இந்த வீட்டோட பெரிய மருமக. இவங்க செய்யற சத்து மாவு அவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஆரோக்கியமா டேஸ்டா சூப்பரா இருக்கும். நீங்க இவங்களோட கூட சேர்த்து விற்கலாம்க்கா. ஹம் சம ஐடியா, நல்லா இருக்குல்ல. இந்திரா நீ இவங்க கூட சேர்ந்து ஒரு டீம் ரெடி பண்ணு. சுபா நீ அவங்களுக்குலாம் ட்ரைனிங் பண்ணு. என்னங்க மாமா? என்னங்க நீங்க? அவதான் ஏதோ பேசிட்டு இருக்கானா, நீங்களும் அவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. எங்க அத பத்தி எனக்கு என்னங்க தெரியும்? சுபா ஒத்துக்க சுபா, நல்ல விஷயம் தானே. ஐயோ அக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியும்க்கா, நீங்க கொஞ்சம் சும்மா தான் இருங்களே. ஆமா சுபாக்கா, நேத்து கூட இததான் பேசிட்டு இருந்தோம். மா சொல்லுமா. ஆமா சுபா, இங்க பாரு கோமதி, சுபா அரைக்கிற சத்துமாவு கஞ்சி அவ்வளோ டேஸ்டா நல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் நல்லா வியாபாரம் ஆகும். சுபா ஒத்துக்கோமா? இல்ல சும்மா இருங்க. சுபா ஒரே நிமிஷத்துல தொழிலதிபர் ஆயிட்ட. டேய் தொழிலதிபர் புருஷா. ஒரு வெப்சைட் ஒன்று ஆரம்பிச்சா போதும், நானே ஆன்லைன் சேல்ஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துறேன். என்ன கௌதம், நேத்து கூட நம்ம இத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல? ஆமா, ஃபுட் பிசினஸ்க்கு இப்ப நல்ல ஸ்கோப் இருக்கு, நிறைய வேல்யூ இருக்கு, அசத்திடலாம். இந்திரா நீ கூடவே இருந்து கைட் பண்ணு. சரி ஓகே. சார் நாங்க சும்மா கூப்பிடலான் தான் வந்தோம். இங்க வந்தா எங்க அலைகள் குழுவை அடுத்த இடத்துக்கே நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க. இந்திரா அப்படியே ஒரு சின்ன வேண்டுகோள்மா. சொல்லுங்கக்கா. உங்க அக்கா சுபாவ பேசாம நம்ம குழுவுக்கு தலைவியா போட்டுலாமே. நானே 5 வருஷமா தலைவியா இருக்கேன், நான் சேல்ஸ் பக்கம் கொஞ்சம் போய் பாக்கலான் இருக்கேன். சுபாக்கா சூப்பர்க்கா, இது ஒரு ரொம்ப நல்ல தொடக்கம்க்கா. இனிமே அலைகள் குழுவோட தலைவியே நீங்க தான். ஐயோ என்னாலாம் முடியாது. இல்ல என்னங்க என்னங்க? ஓகே சொல்லுங்க. நான் எப்படி தலைவி? சும்மா இருங்க. சூப்பர்க்கா சூப்பர். நீங்க பண்ணுவீங்க இந்திரா, நல்ல முடிவு. சுபாக்கா நீங்க தைரியமா செய்யுங்க, நாங்க இருக்கோம்ல. நான் எப்படி ஹேமா? ஐயோ அக்கா உங்களால முடியும். அண்ணி நீங்க எதுக்கும் வரி பண்ண வேணாம், நீங்க ஓகேன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல தம்பி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி. சுபா நீ ஒத்துக்க, உன்னால செய்ய முடியும். நீ ஓகேன்னு சொல்லு. ஒத்துக்கோமா? சரிங்க ஓகே. சூப்பர். அப்போ இனிமே அலைகள் சுய உதவி குழு தலைவர் சுபா செந்தில் அவர்கள் தான். அப்ப சுபா மேடம் தலைமையில எங்க ஆண்டு விழா மார்ச் 8 மகளிர் தின தண்ணிக்கு நடத்த போறோம். ஜெயா மேடம் இந்திராவும் தான் நிகழ்ச்சியோட சீஃப் கெஸ்ட். என்னுடைய மருமக முதல் தடவையா ஒரு பதவி ஏத்துட்டு இருக்கா, அதுக்கு நம்ம கம்பெனில இருந்து ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம்டா. என்னப்பா? என்னப்பா அது? சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இங்க பாருங்கம்மா. சொல்லுங்க சார். நீங்க தயாரிக்கிற எண்ணெயை மாசம் மாசம் எங்க ஸ்டாஃபுக்கு தேவையான எண்ணெயை நாங்க வாங்கி அவங்களுக்கு இலவசமா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்பா என்னடா சூப்பர்ப்பா,
சூப்பர் சூப்பர். வெற்றி, செந்தில், இதுக்குண்டான எல்லா வேலைகளையும் நீங்க பாத்துங்க. சரியா? ஓகே, கண்டிப்பா பண்ணிடுறோம். சித்தி, பாத்தீங்களா இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த இந்திராவை விட்டா எல்லாருக்கும் தூக்கி தூக்கி குடிக்க வச்சிருவா போல இருக்கு. ஆமாண்டா, இதுல ஃபங்க்ஷன் வேற நடக்க போகுதா? அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியல. கௌரி, அம்மா, இத உடனே போய் ஜேபி கிட்ட சொல்லிடு. இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப கைமீறி போயிட்டு இருக்கு. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இந்திராவோட கை ரொம்ப ஓங்கிடுச்சு. இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது. முதல்ல நீ ஜேபி கிட்ட போய் நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்லு. சரிங்கம்மா, நான் சொல்லிடுறேம்மா. போ. சரிங்கம்மா. சுபா. ஏங்க, என்னங்க இது? இப்படி திடுதுப்புனு இந்திரா என்ன தலைவி ஆக்கிட்டா? ஷோ, நீங்க ஏதோ சொன்னீங்கன்னா நான் ஓகே சொன்னேன். எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்குங்க. ஹே சுபா, சந்தோஷமான நல்ல விஷயம் தானே இது? இல்லங்க. ஏங்க, எனக்கு என்னங்க தெரியும் இத பத்தி எல்லாம்? நான் எப்படிங்க? இல்ல சுபா, உன்கிட்ட நிறைய திறமை இருக்கு. நீயும் எவ்வளவு வருஷம் தான் வீட்டுக்குள்ளேயே இருப்ப? சொல்லு. நியாயமா இதெல்லாம் மாத்தணும்னா நான் தான் ஏதாவது செஞ்சிருக்கணும். ஆனா இந்திரா இப்போ அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கா. இல்லங்க, இருந்தாலும் எனக்கு ஏதோ படபடப்பா இருக்குங்க. அது இல்ல சுபா, இந்திரா உன் மேல நம்பிக்கை வச்சு உனக்கு ஒரு பெரிய பதவியை கொடுத்துருக்கா. நீ தைரியமா நல்லா செய்ய. சப்போர்ட்டா நான் உனக்கு எப்பயுமே இருப்பேன். சரியா? செந்தில், இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன செந்தில், நீயும் கூட்டு சேர்ந்துட்டியா இவ கூட? என்ன சொல்றீங்க? பின் என்ன, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? உன் பொண்டாட்டிக்கு சுய உதவிக்குழு தலைவின்னு இவெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கா? அவளுக்கு என்ன தெரியும் செந்தில்? இல்ல, சுபா செய்யற சத்து மாவை வச்சு. சத்து மாவு, கடலை மாவுன்னு என்ன கன்றாவி இதெல்லாம்? அதெல்லாம் செய்ய தெரிஞ்சா மட்டும் போதும். இங்க பாரு, நம்ம வீடு மாதிரி கிடையாது. வெளியில வெளியில போயிட்டு இவ பாட்டுக்கு தலைவின்னு ஏதாவது கேணத்தனமா செஞ்சுட்டானா நம்ம குடும்பமான என்ன ஆகும் செந்தில்? தலைவின கெத்தா தைரியமா இருக்கணும். நாலு பேருக்கு முன்னாடி தைரியமா பேசணும். இவெல்லாம் எங்க செய்ய போறா? இல்ல, அது வந்து சுபா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளால செய்ய முடியும். கௌரி, கௌரி, அம்மா, இங்க வா. என்னம்மா? இன்னைக்கு வந்தவங்க எல்லாரையும் உனக்கு தெரியும்ல? ஆமாமா, எனக்கு தெரியும்மா. எல்லாம் இந்த ஊருக்காரங்க தான். நல்லதா போச்சு. நீ என்ன பண்ற? இந்த பெரிய வீட்டுல ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாதா? தலைவியாலாம் இருக்க முடியாதுன்னு போய் சொல்லு. போ. ஏய், அங்க என்ன பாக்குற? சுபா எல்லாம் வரமாட்டா, வேற ஆளை பாத்துக்க சொல்லு. போ. சரிங்கம்மா. அப்படின்னு யாரு சொல்ல சொன்னது? நீங்க எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க வெளியே போங்க. நான் தான் உங்களுக்கு போங்கன்னு சொல்றேன்ல, வெளியே போங்க. சின்னத்த, உங்களை ஒண்ணு கேக்குறேன். சுபா கவால முடியாதுன்னு நீங்க ஏன் சொல்றீங்க?
இந்திரா எதுக்குமா சும்மா இருக்கா? நீங்க இருங்கா, கொஞ்சம் சும்மா இருங்க. சொல்லுங்க அத்த, வீட்டுக்கு பெரியவர் மாமாவே ஒத்துக்கிட்டாரு, ஜெயா அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு மாமாவே சொல்லிட்டாரு. இதோ செந்தில் மாமா கூட தன் ஒய்ஃபால செய்ய முடியும்னு நம்பிக்கையும் கொடுக்கறாரு. நீங்க ஏன் வேண்டாம்னு முடிவு பண்றீங்க? முதல்ல இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? ஏய், என்ன பார்த்து யாருன்னு கேக்குறியா? நான் யாரு தெரியுமா இந்த வீட்ல? நீங்களே இந்த வீட்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுபாக்கா, நீங்க இதெல்லாம் கேட்காதீங்க. ஏய்,